Hi dears, ellarkum vanakkam, welcome back to our channel Indujha. In the video edukaga appdin pathina na vandu correct ah oru maasathukku munadi keratin treatment eduthirna enoda hair ku. So appo vandu pathina enoda experience eppdi irundhuchu oru 10 days ku appuram na oru video pannirna keratin treatment eduthikitte oru 10 days ku appuram enoda experience eppdi irundhuchu and the keratin process vandu eppdi eppdi irundhathu appindra maadhiri enoda opinion na enna experience pannanum adha vandu ungalku honest ah na share pannirna and the video check pannadavanga description box la link kudukuren check panni paarenga and neraiya per vandu ipo recent days la comment la ketirundinga akka neenga vandu keratin treatment pannirningala illa vera edhaavadhu vandu பண்ணீங்களா உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் ஏன் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்னே சொல்லலாம் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கெரட்டின் பண்ணி முடிச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு 35 நாள் 38 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும் ஜூலை மந்த் கடைசியில் பண்ணியிருந்தேன் 31ஆம் தேதியோ என்னமோ கடைசி ஃப்ரைடே பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 மந்த் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து செப்டம்பர் 1st வீக் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கெரட்டின் ப்ராசஸில் கிடச்ச ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை 10 டேஸ் முன்னாடி நான் வீடியோ பண்ணும்போது எனக்கு அந்த ரிசல்ட் பிடிச்சிருந்தது ஸோ எனக்கு இந்த அவுட்புட் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கல ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கெரட்டின் பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே வந்து எனக்கு அந்த ஹேர் டெக்ஸ்சர் மாறினதை நான் ஃபீல் பண்ணேன் ஸோ ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணதும் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 மந்த்ஸ் இருக்கும் ஹேர் டைப் பொறுத்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது பொறுத்து நமக்கு வந்து 1 இயர் வரைக்கும் கூட இருக்கும் பட் இந்த கெரட்டின் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மந்த் வரைக்கும் மினிமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு வந்து ஒரு 3 to 4 டேஸ் தான் எனக்கு அந்த ஹேர் டெக்ஸ்சர் இருந்தது பட் சாஃப்டாக இருக்கிறது ஸ்மூத்தாக இருக்கிறது அதெல்லாம் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது பட் ஒரு 10 டேஸில் அப்படியே கம்ப்ளீட்டாக என்னோட ஒரிஜினல் ஹேர் டெக்ஸ்சருக்கு மாறினதை நான் ஃபீல் பண்ணேன் பட் வந்து நான் நினச்சேன் கெரட்டின் ப்ராசஸில் வந்து கிடைக்கிற ரிசல்ட் இப்படி தான் போல நமக்கு வந்து அந்த கெரட்டினை தான் ஹேருக்குள்ளே செலுத்துகிறாங்க ஸோ நமக்கு வந்து அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஸ்னஸ் கண்ட்ரோல் ஆகும் நம்மளோட ஹேர் வந்து ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அதுதான் ரிசல்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக மற்றவங்க கெரட்டின் பண்ணின ரிசல்ட்லாம் நான் அதுக்கு முன்னாடி பார்க்கல ஸோ எனக்கு வந்து இதுதான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் பட் வந்து ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் போயிருந்தேன் அண்ட் வந்து நேச்சுரல்ஸ்க்கு என் தங்கச்சிக்கு த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து கெரட்டின் பண்ணின அந்த கிளைண்ட்டோட ரிசல்ட்ஸ்லாம் நான் வந்து நிறைய பார்த்தேன் ஸோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கும் அதை வந்து எனக்கு கம்பேர் பண்ணிக்க முடிஞ்சுது எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடித்ததும் அந்தந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ண லுக் இருந்தது ஸோ ஸ்டுடியோ 11 சிங்காநல்லூரில் பண்ணியிருந்தேன் ஓப்பனிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து கொலாபரேஷனுக்கு வந்தது தான் ஸோ நான் ஃப்ரீயாக பண்ணியிருந்தேன் அங்கே ஸோ அவங்க பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்னிங் லுக் இருந்தது அதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க அதை வந்து அவங்க பர்சனல் யூஸ்க்கு பேஜில் போடுறதுக்கு ஸோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு சர்வீஸ் நான் போகலை அவங்களும் என்னை இன்வைட் பண்ணலை பட் நானே வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டெக்ஸ்சர் மாறிடுச்சு ஸோ இதுதான் ரிசல்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பார்லர்ஸில் அவங்க பண்ணியிருந்த அந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ரிசல்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்குமே அந்த ஹேர் டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா மேனேஜபிளாக இருந்தது பட் என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இப்போது 1 மாதத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குது பட் வந்து 1 வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரியான டெக்ஸ்சருக்கு மாறிடுச்சு ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ் தான் எனக்கு அந்த கெரட்டின் பண்ணின எஃபெக்ட் இருந்தது ஸோ அது ஏன்னு தெரியல ஒரு வேளை வந்து ஓப்பனிங் ஆஃபர் அப்படின்னா அப்படி தான் பண்ணுவாங்களா இல்லை கொலாபரேஷன் அப்படின்ட்டு நான் போனனால எனக்கு அப்படி பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல பட் 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ 11ல் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெரட்டின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுட்டு 1 தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போய் பண்ணுங்கள் பண்ணுற சலூனும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்களா எவ்வளோ நாள் ஸ்டே ஆகும் ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கெரட்டின் ப்ராசஸ் நம்ம வந்து ஹேருக்கு பண்ணக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பார்லர் சர்வீஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ஸோ அவங்க தான் வந்து அதை ட்ராக் பண்ணிவிட்டு எப்போ வந்து நமக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஸ்பா போகலாமா ஸோ அந்த மாதிரி பார்லர் சர்வீஸ் எடுத்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சர்வீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் வந்து பார்த்திங்கன்னா பார்லருக்கு த்ரெட்டிங் மட்டும்தான் பண்ண போவேன் அதுவும் வந்து 1 தடவை 2 தடவை அப்படி போகிற ஆள் அண்ட் மற்றபடி மற்ற சர்வீசஸ்லாம் வந்து பெருசாக எடுக்கிறதுல கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹேர் கட் பண்ணுவேன் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன்
ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆசைப்பட்டு பண்ணிக்கிறதான், பட் அதுக்கு வந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். இப்போ இந்த சர்வீஸ் எடுக்கிறோம், அதுக்கு வந்து நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நான் ஸ்டுடியோ 11 சிங்கானூரில் பண்ணது எனக்கு எந்த யூஸ்மே கிடையாது. அண்ட் ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்துச்சுங்க, நான் இதை சொல்ல மறந்துட்டேன். அப்படியே தொட்டாலே முடி கையோடு வர்ற அளவுக்கு செம ஹேர் ஃபால். நான் கூட நினச்சிருந்தேன் எக் டயட் நம்ம பண்ணியிருந்தோம், லோ கலோரி டயட் பண்ணோம், அதனால தான் நமக்கு முடி கொட்டுது அப்படின்னு நினச்சி என்னை நானே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ரீசெண்ட் டேஸில் நான் எந்த டயட்டுமே பண்ணாமல் ஒரு 10 days இருந்தேன். ஸோ அந்த டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பயுமே எனக்கு வந்து முடி செம்மையாக கொட்டுச்சு. ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணி அதில் கிடைச்ச ரிசல்ட் அப்போ கூட எனக்கு வந்து இந்தளவுக்கு நான் ஹேர் ஃபால் பார்க்கல. பட் இங்கே ஸ்டுடியோ 11 நான் வந்து இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு லெவல், அவ்வளோ ஹேர் ஃபால் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நானே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஸோ அடர்த்தியாக இருக்க எனக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் இருந்துமே வந்து எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப அடர்த்தி குறைஞ்சி போச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதே வந்து ரொம்ப தின்னான ஹேர் இருக்கிறவங்க அந்த மாதிரி கெரட்டின் பண்ணணும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், ஸ்மூத்னிங் பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேர் ஃபாலும் இருக்குது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில். ஸோ ஸ்டுடியோ 11 நான் பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டில் தான் நான் வந்து நான் உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோ அதான் ஷேர் பண்ணுறேன். மற்ற பார்லரில் எடுக்கக்கூடிய சர்வீஸ்க்கு உண்டான ரிசல்ட் எப்படி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சொல்கிறனால நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் இந்த பார்லரில் நீங்கள் போய் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறனால யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வந்து நான் நினச்சி நான் இந்த வீடியோ பண்ணல. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் கெரட்டின் பண்ணுறேன்னு பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் ஹேர் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து சில பல குழப்பங்கள் இருந்தது. நானே வந்து நிறைய குழப்பங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து தெளிஞ்சு. ஸோ இதுதான் ரிசல்ட் போல் இருக்குது நமக்கு. இங்கே பண்ணி அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணிவிட்டு ப்ரொமோஷனுக்காக வீடியோ எடுத்துகிட்டு நம்மளை அனுப்பிவிட்டாங்க அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ மற்றபடி ஓப்பனிங் ஆஃபர் அப்படின்ட்டு 2499 ரூபாய்க்கு பண்ணுறதும் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி வந்து ஸ்டுடியோ 11 சர்வீஸ் எடுக்கிற நிறைய பேருக்கு வந்து செட் ஆகிருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். பட் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அதை வந்து நான் ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டில் கிடச்ச ரிசல்ட் ஸ்டுடியோ 11 நான் சர்வீஸ் எடுத்து அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ இதுதான் உண்மை. 10 நாளுக்கு அப்புறம் நான் ஒரு மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், இப்போ வேறு மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவில் என்னோடய ஹேர் டெக்ஸ்சர்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் எடுத்து எனக்கு ஒரு 1 weekலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோடய ஒரிஜினல் ஹேரே எனக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஹேர் ஃபால் நிறைய இருந்தது. ஸோ என்னோடய ஹேர் டைப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் அந்த மாதிரி சர்வீஸ்லாம் எடுத்துக்கிட்ட ஒரு ஹேர் தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது க்ரீன் ட்ரெண்ட்ஸில் நான் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராசஸ்லாம் வந்து என்னோடய ஹேருக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த டைம் ஸ்டுடியோ 11 கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நிறைய ஹேர் ஃபால் நான் ஃபீல் பண்ணேன், ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன். மேபி வந்து மற்றவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் இந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் அப்படியே பயங்கர லாஸ் ஆக போகுது, அப்படியே டவுன் ஆக போகுது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோ பண்ணல, அதையும் நான் சொல்லிடுறேன். போகிறவங்க போக தான் செய்வாங்க, அதில் சிலருக்கு வந்து ரிசல்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் அவங்க ரிப்பீட்டடாக போக தான் போகிறாங்க. ஸோ அது வந்து அவங்கவங்க எப்படி சொல்கிறது அவங்கவங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து போக தான் செய்வாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நான் பண்ணல. ஸோ உங்களுக்கு பிடிக்குது நீங்கள் அங்கே பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல, அந்த சர்வீஸ் எனக்கு பிடிக்கல, மறுபடியும் நான் வந்து அங்கே போய் எந்த சர்வீஸுமே நான் எடுக்க மாட்டேன். கெரட்டின் ப்ராசஸ் பற்றினா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கவர் பண்ணியிருப்பேன், அண்ட் பெருசாக வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நான் அந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், கொஞ்ச நாள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது, ஹேர் ஃபால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான அப்டேட் வீடியோ தான் இது. 1 மந்த்துக்கு அப்புறம் நான் என்ன வந்து அந்த 1 மந்த்தில் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அது ஃபுல்லாக வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ ஹேர் ஃபால் இருக்குது, இப்போயும் இருந்துகிட்ருக்கு, ஒரு 10 நாளாக வந்து டெய்லி சீவும் போதெல்லாம் நல்லா இவ்வளோ இவ்வளோ முடி வந்துகிட்டே இருக்குது. என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடர்த்தியான முடி அப்படின்றனால தாக்கு பிடிக்குது. இதே வந்து தின்னான ஹேர் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முடி அந்தளவுக்கு ஹேர் ஃபால் பார்த்தா ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து முடி கொட்டினாலும் கொட்டின மாதிரியே தெரியாது, யாரும் வந்து என்ன இவ்வளோ முடி கொட்டிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தி அப்படின்றனால எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வர சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஏதோ மேனேஜ் பண்ணி முடியை வச்சு எப்படியோ சமாளிச்சிட்ருக்கேன். பட் ஹேர் ஃபால் வந்து இப்படியே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் அப்படியே விட்டு வைக்க மாட்டேன், இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண தான் போகிறேன். ஸோ பார்க்கலாம்.
எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதையும் நான் வந்து ஃபியூச்சர் விலாக் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா அதில் அப்டேட் பண்ணுறேன். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. இதை பற்றி நீங்கள் என்ன வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட ஒப்பீனியன் வந்து எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி ஹேர் கேர், ஸ்கின் கேர், மேக்கப், ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் ரீசெண்டாக நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.